நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, மலையில் தான் போயிட்டுருக்கோம். என்னத்துக்கு உங்களுக்கு தெரியணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ இந்த மலைப்பகுதியில் கண்ணு கெட்டுற தூரம் ஒன்றுமே இல்லை. இந்த மலைக்குள்ளே வேட்டைக்கு போய்கிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வன விலங்குகளை வேட்டையாட போகல. அது குற்றம், சட்டப்படி தப்பு. அனைவரும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வன விலங்குகளை வேட்டையாட போகல. சுண்டைக்காய், அதை தான் தேடி போகிறோம். நாங்கள் போயிட்டு அப்படியே பார்க்கலாம், எங்கே தான் அந்த மலையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே தேடி போகிறேன். கையில் சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிட்டுக்கலாம். மக்களே, ஒரு வழியாக சுண்டைக்காய் மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் சுண்டைக்காய் மரம். நம்ம ரொம்ப தூரம்லாம் அலையில், சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் தான் அலைஞ்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இந்த பேக் நிறைய பறிக்க போகிறோம் சுண்டைக்காய் பார்த்து. இதுதான் சுண்டைக்காய், தெரியுதா உங்களுக்கு? இதாங்க சுண்டைக்காய், இதை தேடி தான் வந்தோம். பழுத்துருச்சு ஒன்று ரெண்டு, தெரியுதா? வாங்க அப்படியே பறிக்கலாம். இப்படி காம்போடு இருக்கும். இந்த காம்பை நம்ம இப்படி எடுத்துகிட்டு போட்டுட்டு காயை மட்டும் தனியாக எடுக்கணும். காம்பு இருக்கா? காம்போடு இருக்கும். காம்பை நம்ம எடுத்துகிட்டு காய் மட்டும், தெரியுதா? ஓகேங்க, ஒரு வழியாக காய் பறிச்சாச்சுங்க. இதாங்க சுண்டைக்காய் மரம் பாருங்கள், பூ இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும். இதெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கப்பா. ரெண்டு காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காயை பறிச்சுட்டு அடுத்து எப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயை பறித்து நம்ம பேக்கில் பேக் ரேப் நிறையா ரேப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இப்போ பார்த்த மரத்துலேருந்து இவ்வளோ சுண்டைக்காய் நமக்கு கிடச்சிது. ஆமாம், ஒரு கை நிறையா வரும். ரெண்டு கையில் எப்படியே அழுனா அவ்வளோ சுண்டைக்காய் வரும். இந்த மரத்தில் இப்போ நம்ம சுண்டைக்காய் பறித்தோம். வாங்க நம்ம அடுத்த மரத்தை தேடி போகலாம். இந்த பாலைவனத்துலேயே அப்படி தேடி போகலாம். வாங்க மக்களே, பார்த்தீங்களா எப்படிப்பட்ட பாலைவனத்தில் நம்ம தேடி போயிட்டுருக்கோம்? இந்த பாலைவனத்தில் தாங்க நம்ம சுண்டைக்காய் மரத்தை தேடி போயிட்டுருக்கோம். ஆமாம், பின்னாடி பாருங்கள், அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். முன்னாடி போய் தேடி போயிட்டே இருக்கலாம் அந்த பாலைவனத்தில். நம்ம இந்த பாலைவனத்து வழியாக தான் நடந்து போயே போயிட்டுருக்கோம். நம்ம காலை பாருங்கள், செப்பல் கூட போடல. ஒரு வேண்டுதலாக கூட இருந்துட்டு போகுது. வாங்க நம்ம அந்த பாலைவனத்தில் எப்படி தேடிப்போம். அது பாருங்கள், மரம்லாம் பட்டு போய் நிற்கிது. ஆனால் பசுஞ்சோலையாக ஒரு காலத்தில் இருந்த இடந்தாங்க இது. பாலைவனம் மாறி போச்சு. வாங்க நம்ம மெல்லமாக போவோம். பாலைவனத்தை கடந்து 4 மலைகளை மீது ஏறி வந்தால் இங்கே பாருங்கள் ஒரு சோலையை தெரிகிறதா? மேகமூட்டமாக இருக்குது, அது ஒரு மலை தான். வா, ஒரு அடர்ந்த வனப்பகுதி. வனவிலங்குகள் அதிக நடமாட்டம் இருப்பதால் நமக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. நீங்கள் தனியாக வராதீர்கள். அடர்ந்த வனப்பகுதியில் நாம் முன்னோக்கி செல்கிறோம் நமது டீமுடன். வாருங்கள், முன்னோக்கி போகலாம்.
தண்ணி பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்து ஒரு சுண்டைக்காய் மரம் பார்த்துள்ளோம். பாருங்கள், அதுலேயும் போய் பறிக்கலாம். பேக்கர் எப்போ வர்றதில்லை. வாங்க 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 போகலாம். என்ன காய் சின்னதாக இருக்குது, பரவாயில்ல விடுங்க பறிச்சலாம். நான் இப்போ எங்கே இருந்து வரேன்னா, அந்த மலை மூட்டிலிருந்து இப்படியே இதிலே வந்தேன். இதில் வந்து இதிலே போயிட்டேன், போயிட்டு வழியை தவற விட்டுட்டேன். திருப்பி இந்த வழியாக அப்படியே இதில் போயிட்டே இருக்கிறேன். இதில் போனால் தான் இன்னொரு இடத்துல நிறையா சுண்டக்க மரம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறேன். இதுக்கு மேலே பாதை தெரியலையே. ஒரு வழியாக சுண்டக்கா அப்படின்ட்டு இந்த மலையில் தான் இறங்காச்சுங்க. மலையை பார்த்தீங்களா பின்னாடி, இந்த மலை மேலே வந்தாங்க ஏறி வந்து இறங்கி வந்தான். பா கீழே போனுங்க. ஓகே, வீட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம். முடியல மக்களே, நான் பறிச்சுட்டு வந்த சுண்டக்காய் அரைப்படி இருக்குது. அது அளந்து திருப்பி ஒரு கொட்டி இதில் கொட்டியாச்சு. திருப்பி எவ்வளோ இருக்குன்னு அளப்போம். இன்னொரு மீதி இருக்கல, அதை எங்கள் ஆயா சிரிக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு படி வந்துருச்சுங்க. நம்ம கொட்டனில் சிந்திருச்சு. இந்த அரைப்படியில் சராசரி ரெண்டு படி வந்துருச்சுங்க. ஆமாம், பெரிய படிக்கு ஒரு படிங்க. ஆமாம், ஓகே மக்களே, பாய். நாங்கள் அடுத்த பொரியல் வீடியோ போடுறோம். பொரியல் வீடியோ